இவர் 1891 ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார். இவர் நமக்கு ஜெய் ஹிந்த் என்கின்ற உணர்வை தட்டி எழுப்பும் முழக்கத்தை மட்டும் தரவில்லை, பாரதத்தின் விடுதலைக்காகவும் போராடினார். அவர்தான் தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர் செண்பகராமன் பிள்ளை. அவர் அன்புடன் ஜெய் ஹிந்த் பிள்ளை எனவும் அழைக்கப்படுகிறார். சுதந்திர வேட்கை கொண்ட பிள்ளை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக படைகளை திரட்டி அதன் மூலம் அந்நிய ஆட்சியிலிருந்து தேசத்தை விடுவிக்க நினைத்தார். செண்பகராமன் பிள்ளை கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் ஒரு தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே செண்பகராமன் பிள்ளை ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே விளங்கினார். பள்ளி பருவத்திலேயே தன் பள்ளியில் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்துஸ்தான் என முழக்கமிட்டார். செண்பகராமன் அறிவிச்சிறந்த மாணவராக விளங்கினார். அவர் ஆஸ்திரியாவில் கல்வி பயின்றார், பொறியியலில் பட்டயம் பெற்றார், பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்திலும் பட்டம் பெற்றார். அவர் 12 மொழிகள் அறிந்தவர், அவைகளில் மிகச்சிறந்த புலமையும் பெற்றிருந்தார். 1914 ஆண்டு முதல் உலகப் போர் துவங்கியது. இச்சூழ்நிலை இந்திய சுதந்திரத்திற்காக போராட மிகச்சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்த விரும்பினர் அயல் நாட்டில் வாழ்ந்த இந்திய புரட்சியாளர்கள். அவர்களுள் செண்பகராமன் பிள்ளையும் ஒருவர். இந்திய புரட்சியாளர்கள் ஜூரிச்சில் இருந்த ஜெர்மனி தூதரகத்தை தொடர்பு கொண்டனர். 1914 செப்டம்பரில் சர்வதேச இந்திய ஆதரவு குழுக்களின் சந்திப்பு நடைபெற்றது. அதற்கு செண்பகராமன் பிள்ளையே தலைமை வகித்தார். அக்குழுக்களின் தலைமையகம் ஜூரிச்சில் இருந்தது. செண்பகராமனால் ஜூரிச்சில் இருந்து ஜெர்மனி ஆங்கில மாத பத்திரிகையான ப்ரோ இந்தியாவை நடத்தினார். அப்பத்திரிகை ஜெர்மனி மக்களுக்கு உலகை பற்றிய பாரதத்தின் பார்வையை கொண்டு சேர்த்தது. 1914 ஆண்டு அக்டோபரில் பாரத ஆதரவு பெர்லின் குழுவை அமைத்தார். இதற்கு அடுத்த ஆண்டு சர்வதேச இந்திய ஆதரவு குழு மற்றும் பெர்லின் குழுவை ஒருங்கிணைத்து இந்திய விடுதலை குழுவாக ஒருங்கமைத்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சர்வதேச கூட்டமைப்பை உருவாக்கும் ஒரே நோக்கத்துடன் 1914 முதல் 1917 இடைப்பட்ட ஆண்டுகளில் பல அரிய திட்டங்களுடன் அரும்பணியாற்றினார் செண்பகராமன் பிள்ளை. 1915 ஆண்டு காபூலில் பாரத புரட்சியாளர்களின் நாடு கடந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அந்த அரசில் செண்பகராமன் பிள்ளை வெளியுறவுத்துறை அமைச்சராக பங்கு பெற்றார். புரட்சியாளர்களின் திட்டம் யாதெனில் துருக்கி மற்றும் ஜெர்மனி படைகளை ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு வருவதே. இவற்றுடன் அவர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போர் துவக்க காபூலுக்கு உதவும் ஏற்பாடுகளில் இருந்தனர். புரட்சியாளர்களின் திட்டம் வடமேற்கு எல்லையில் தாக்குதல் நிகழ்த்தி பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திற்குள் குழப்பம் விளைவிப்பது, மேலும் அதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்துவதே. ஆனால் இத்திட்டங்கள் வெற்றி பெறவில்லை. ஆங்கிலேயர்களால் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதல் உலகப் போர் முடிவடைந்த பிறகு செண்பகராமன் பிள்ளை ஐரோப்பாவில் இருந்து கொண்டு 1934 ஆண்டு தன் இறுதி மூச்சு இருக்கும் வரை தேசிய போராட்டங்களை தொடர்ந்து நடைபெற காரணமாயிருந்தார். அவர் இறுதி விருப்பத்தின்படி மறைந்த செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய அஸ்தியை கப்பலில் மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்க அவரது துணைவியார் லட்சுமிபாய் பாரதம் கொண்டு வந்தார். நாடு விடுதலையான சில ஆண்டுகளுக்கு பிறகு INS தில்லியில் அன்னாரது அஸ்தியுடன் பம்பாயிலிருந்து திருவனந்தபுரம் எடுத்து வந்து அதனை கரமண நதியில் இரண்டர கலந்தார். இன்று இதே நாளில் 1940 ஆண்டு கேரளாவில் மலபாரில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பெரும் போராட்டம் நடைபெற்றது. பிராந்திய காங்கிரஸ் கமிட்டி மலபார் மக்களிடம் செப்டம்பர் 15 நாளை ஏகாதிபத்திய எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க வலியுறுத்தியது. மலபார் முழுவதும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கூட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றன. பல இடங்களில் மக்கள் மற்றும் போலீசுக்கு இடையே மோதல்களும் நிகழ்ந்தன. மோராழாவில் போலீஸ் மற்றும் மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 இளைஞர்கள் உயிரிழக்க நேர்ந்தது. இச்சம்பவத்தில் தொடர்பிருப்பதாக நன்கறிந்த கம்யூனிஸ்டான KPR கோபாலன் கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் மகாத்மா காந்தி மற்றும் பிற தலைவர்களின் முயற்சியால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை. இத்துடன் இன்றைய சுதந்திரத்திற்கான பயணம் முடிவு பெறுகிறது. மீண்டும் நாளை வேறொரு பயணத்துடன் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.